Hi friends, in the video, I will show you how to organize your kitchen. I will show you how to cut your kitchen. My kitchen is 10-8 size. It's a small kitchen. But I will show you how to organize your kitchen. I will show you in the video. I will show you how to clean my kitchen. That's why kitchen ரொம்பவே பிடிக்கும். நான் மித்த ரூம்ஸ் க்ளீன் பண்றதை விட ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்றதுக்கு தான் எப்பவுமே கொடுப்பேன். எனக்கு கிச்சன் க்ளீனா இருந்தாவே எனக்கு வீடே க்ளீனா இருக்கிற மாதிரி எப்பவுமே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். நான் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி அந்த கிச்சன் அப்படிங்கறத வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே எதிர்பார்ப்பேன். எனக்கு அதை பார்த்தாவே இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு எப்பவுமே தோணும். இது வந்து இந்த கிச்சனோட வந்து ஓவர்வியூ தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து சில்வர் பாத்திரங்கள் நிறைய யூஸ் பண்ணுவேன், பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தவிர்த்துக்குவேன் முடிஞ்ச வரைக்குமே. அதே மாதிரி ஈய பாத்திரங்களும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். சில்வருங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம லைஃபுக்கும் அதை அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். அது எப்போவுமே புதுசாகவும் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால நான் சில்வர் பாத்திரங்கள் வந்து மோஸ்ட்லி அது மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதே தான் நான் வந்து வாங்குவேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்ஸை கொஞ்சமாவது தேவைப்படுற இடங்களில் யூஸ் பண்ணலாங்க, தப்பு இல்லை. பட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து கிச்சனோட ரைட் சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற வீடியோவை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வெஜிடபிள் கூடை ஒன்று இருக்குதுங்க. அதில் வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னா அதை வந்து எப்போவுமே போட்டு வச்சுருவேன் அந்த ஃபஸ்ட் இதில். இந்த பக்கத்தில் இருக்க கேபினட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னதுங்கிறதுனால எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா கரண்டி நான் போட்டு வச்சுருக்கிறேன் எப்போவுமே எடுக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. செகண்ட் இதில் வந்து டம்ளரு சின்ன சின்ன தட்டு அதை நான் போட்டு வச்சுருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் நான் பாப்பா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது, எங்கள் வீட்டில் அவர் லஞ்ச் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம். ஃபோர்த் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சம்படம், பால் வாங்குற தூக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஃபோர்த்தில் போட்டிருப்பேன். ஃபிஃப்த்தில் வந்து இந்த மாதிரி இதை வந்து நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். பருப்பாம்புட்டி அப்புறம் பூரி கரண்டி இதை வந்து எப்பயாவது யூஸ் பண்ணதை வந்து கடைசியில் போட்டு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்க பாத்திரங்கள்லாம் நான் மோஸ்ட்லி நான் வந்து எடுக்கவே மாட்டேன். யாராவது வந்தால் தான் நான் எடுப்பேன். அந்த மாதிரி பாத்திரங்கள் தான் இருக்கும். இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாமே பாத்திரங்கள் தான் இருக்கும். யாராவது வந்தால் அப்போ மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். வடைச்சட்டி ரெண்டு மூணு வடைச்சட்டி மட்டும் வச்சுருப்பேங்க யாராவது வந்தால் குக் பண்ணுறதுக்காக. அப்புறம் பாத்திரங்கள் யாராவது வந்தால் எடுக்கிறதுக்காக. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி இருக்கும். அது வந்து நான் நான்வெஜ் யாராவது வந்து நான்வெஜ் குக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். 1 கிலோ நான்வெஜ் அந்த மாதிரி போட்டு குக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பக்கத்தில் இந்த குக்கரும் யாராவது வந்தால் மட்டுவாங்க அதில் எடுத்து நான் குக் பண்ணுவேன். மேல் ஷெல்ஃபில் வந்து நான் பால் குந்தா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிண்ணம். இது ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். மேலே ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் நான் என் மேலே வச்சுருப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில்வர் சம்படம் ஃபுல்லாமே. இந்த ரூமும் அதுக்கு பக்கத்து ரூமே ரெண்டுமே வந்து சில்வர் சம்படம் தான். இந்த மாதிரி நான் டிரான்ஸ்பரண்ட்டான லிட்ஸ் உள்ள சம்படங்கள் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன இருக்குங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கிறதும் அந்த மாதிரி சின்ன சின்ன சம்படங்கள் தான். இந்த மேலே பார்த்தீங்கன்னா நான் பல்க் குவான்டிட்டியில் வாங்குறது பருப்பு கோதுமை மாவு இந்த மாதிரி பல்காக பர்ச்சேஸ் பண்ணதில் மேல் ரூவில் இருக்கிற பெரிய பெரிய சம்படத்தில் கொட்டி வச்சுருப்பாங்க. இந்த கீழே இருக்க சம்படங்களும் எல்லாமே சின்ன சின்ன குவான்டிட்டியில் இருக்கிறது. பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் 1 கிலோ வாங்குறதுலாம் அதில் போட்டு வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் வச்சுருப்பேன். இண்டக்ஷனால் மசாலா அஞ்சரி பெட்டி இருக்கும். அதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணிப்பேன். பக்கத்துலேயே ஒரு பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பிளேட் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன கேப் இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு நான் இஞ்சி பூண்டு இடிக்கிற இடிக்கல்லையும் கொஞ்சம் ரெண்டு உப்பு ஜாடியில் வந்து புளியும் வரமிளகாயும் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ட்ரே வச்சுருக்கேன். இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு ஆன்லைனில் வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மிக்சி வச்சுருக்கேன். அந்த மிக்சிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு எண்ணெய் தூக்குங்க. இது வந்து நாங்களே வீட்லேயே வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி பெரிய தூக்கில் வந்து ஊற்றி வச்சுக்குவோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரைஸ் ட்ரம், ரெண்டு ரைஸ் ட்ரம் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிற ட்ரம்மில் வந்து இட்லி அரிசி போட்டு வச்சுருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ரம்மில் வந்து சாப்பாட்டு அரிசி வந்து போட்டு வச்சுருக்கேங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர். இந்த சிலிண்டருக்கு மேலே நான் எப்போவுமே தோசை கல் அதெல்லாம் வந்து இந்த சிலிண்டர் மேலே வச்சுருக்கேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ். இந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் ஒரு ஆயில் ட்ரே. அந்த ஆயில் ட்ரேயில் வந்து இதுவும் சில்வர் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆயில் ட்ரே. இதில் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் உண்டில் நல்லெண்ணெய் உண்டில் வந்து ஊற்றி வச்சுருப்பேன். அப்புறம் நான் பொறிக்கு, நாங்கள் எங்கள் வீட்டில் பொறிக்கிறது அது எல்லாமே வந்து கடலெண்ணெயில் தாங்க யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதில் சின்னதில் வந்து கீ ஊற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து ரெண்டு தூளுப்பு, ஒன்று கல்லுப்பு ஒன்று போட்டிருக்கேன். சின்னதுலேயும் வந்து தூளுப்பு கொட்டி வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீல்கமல் 50 liter ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க. நான் இங்கே லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். நான் கிராசரிஸ் யூஸ்வலாக நிறையா நான் வந்து பல்காக வாங்கி வச்சுப்பேன். அப்போ கொஞ்சம் வந்து விலையும் கம்மியாக இருக்கும். நம்ம அடிக்கடி கடைக்கு போய் செலவு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து பல்காக வாங்கிப்பேன். ஆனால் நான் ரெகுலராக இதை வந்து நான் மெயின்டைனும் பண்ணிக்குவேங்க. இது வந்து 50 liter ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அடியில் வந்து வீலோடு வருது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேப் இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் வந்து அருகாமனை மொரம் இது கட்டிங் போர்டு வச்சுருக்கேன். இது வந்து சிங்க் ஏரியா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கிரைண்டர் இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வெஜிடபிள் கூட வச்சிருக்கேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஆரோ போட்டிருக்கோம். ஆரோ பக்கத்தில் இருக்க ஜன்னலில் வந்து நான் டவல் வந்து ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். எப்போவுமே கழுவுன உடனே துடைக்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அது வந்து நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இதுதாங்க என்னோடய கிச்சனோட ஒரு ஓவர்வியூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.